ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சாய் கிரிஷ் ஃபுட் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டான பாஸ்தா எப்படி செய்யுதுன்றதாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போங்க பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாங்க. அதுக்கு இப்போ பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாஸ்தாவை இப்போ வேக வச்சு சாஃப்டாக எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம வேக வச்சிடலாம். இப்போங்க பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு, இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா காஞ்சிட்ருக்குங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு. இப்போ ஒரு கொதி வந்துடட்டுங்க. இப்போங்க தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துடலாம். இப்போங்க பாஸ்தா நல்லா சாஃப்டாக இப்போ வெந்துக்கட்டுங்க. பாஸ்தா பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் இப்போ வெந்துக்கட்டுங்க. 15 நிமிஷம் கரெக்டாக இருக்குங்க. நல்லா சாஃப்ட் ஆயிருங்க பாஸ்தா நம்ம தொட்டு பார்க்கும்போது. இப்போங்க 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாஸ்தா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. நம்ம தொட்டு பார்த்தாலே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. 15 நிமிஷம் கரெக்டான அளவுங்க. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாங்க. பாஸ்தாவில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போங்க கடாயி வச்சாச்சு, தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இப்போங்க ஆயில் சூடாயிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, இப்போ சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ வதக்கி விட்டுலாம். இப்போங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ வதக்கியாச்சுங்க. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குங்க, இப்போ சேர்த்துடலாம். இப்போ தக்காளியை வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி வதங்கிக்கட்டும். இப்போங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்குங்க. 5 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்குங்க, இப்போ சேர்த்துடலாம். இப்போ இதோட மசாலா பொடிங்க சேர்த்துடலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க, காரத்துக்கு தேவையான அளவு. 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கேரட் பீன்ஸு இப்போ நல்லா வதங்கிக்கட்டுங்க. ஸ்டவ்வை மிதமான தீ வச்சு இப்போ வதக்கிக்கலாங்க. இப்போங்க நம்ம தேவையான அளவு காய்க்கு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம பாஸ்தா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம். நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போங்க கேரட் பீன்ஸ் எல்லாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து நம்ம வேக வச்சுருக்கோம் பாஸ்தாவை சேர்த்துடலாம். இப்போங்க மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போங்க பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. பாருங்கள், இவ்வளோ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டவ்வை மிதமான தீ வச்சுக்கோங்க. இடம் பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிடும். இப்போங்க மல்லித்தலை தூவி விட்டுடலாங்க. கருவேப்பிலை தூவி விட்டுடலாங்க. ஒரு டைம் கலந்துடலாங்க. ஒரு டைம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ டேஸ்ட்டான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாய் கிரிஷ் ஃபுட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.